ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான சிக்கன் கறி தான் நான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, என்னென்ன தேவை இருக்கு, நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிளான சிக்கன் கறி செய்கிறது, நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, பெரிய தக்காளியை நான் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சலை எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சலை போட ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் வந்து மிளகாய், அதாவது மல்லித்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஓவரால். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு எடுத்து வச்சா பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணி நல்லா இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸோடு நல்லா வந்து சிக்கன் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ தான் அந்த அரமாலாம் நல்லா இந்த சிக்கனோட வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் இதோட நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து தக்காளியோட அந்த ஜூஸஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் வந்து இறங்குற மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வந்து ஆயில் எல்லாம் வதக்க தேவையில்லை, ஆல்ரெடி இந்த ஆயிலில் தான் இல்லாமல் நம்ம சேர்த்து வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். ஸோ நல்லா இந்த ஆயிலையை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மஞ்சத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சிக்கனோட நல்லா வந்து கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிக்கனுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்த வாட்டி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க வேண்டியது உப்பு தாங்க. ஸோ இந்த கரெக்டான நேரத்தில் அந்த கரெக்டான உப்பு ஆட் பண்ணாதான் மட்டும்தான் நல்லா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்து கலந்தாச்சு. ஸோ சிக்கனோட நல்லா வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து, அதாவது ஒரு 5 மினிட் நல்லா வந்து நம்ம டாப் போட்டு மூடி வச்சிடலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலையும் வந்து இது ஃப்ரையாகி வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்லேருந்து 7 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த ஆயிலோடைய அது வந்து சிக்கன் நல்லா வந்து ஃப்ரையாகி வரட்டும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வா, இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மற்ற மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க. நம்ம எந்த வாட்டரும் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணலை. ஸோ இது ஆயிலை வந்து நல்லா வந்து ஃப்ரையாகுது பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து மற்ற மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம போட்டு அந்த சிக்கனில் இருக்கிற வாட்டர், அப்புறம் வந்து அந்த தக்காளியில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ஜூஸியாக பாருங்கள் வெளிவருது. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள் எடுத்து வச்சேன், அது வந்து 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ஆட் பண்ணலை, இப்போ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எடுத்து வச்ச அந்த மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிடுறேன் நான் பாருங்கள். ஸோ இப்போ வந்து காரத்துக்கு எடுத்து வச்ச அந்த மிளகாத்தூள் அதுவும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, எல்லா மசாலாஸும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த ஈவன் பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் வந்து கலந்து வர மாதிரி கலந்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நான் வந்து சிக்கன் வந்து வேக வைக்கிறதுக்கோசரம் 1/2 கிளாஸ் மட்டும்தான் நான் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வாட்டர் எல்லாம் நல்லா வந்து பாருங்கள் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ சிக்கனும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வாட்டர்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது உள்ளார எல்லாம் அந்த விதையெல்லாம் நீக்கி எடுத்துருக்காங்க. ஏன்னா விதை போட்டால் ரொம்ப உடம்புக்கு, அதாவது ஸ்டமக்கு ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் விதையெல்லாம் எடுத்துச்சு. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம் நாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கல்லிடே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் பட்டர் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எந்த ரெசிபிலையும் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஸோ அறமாகவே பாருங்கள், இப்போவே என்னை வந்து சுண்டி எழுக்குது. இப்போ இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அதாவது கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அரோமாஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்குங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரியண்டர் லீஃப் டச்சோட இது வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு எம்மியாக சூப்பராக டெக்ஸ்சர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கறியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீ ரைஸ் அல்லது சப்பாத்தி கூட கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டுனா சூப்பரான எம்மியான இந்த சிம்பிள் சிக்கன் கறியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட்.